எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து ஒரு குட் நியூஸ் அண்ட் ஒரு பேட் நியூஸ் சொன்னாரு. இந்த பேட் நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ பாத்திருந்தீங்கன்னா என்னோட இன்ஜுரி எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோல நிஜமாவே என்னோட நீக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்க போறோம். சோ அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அண்ட் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு எப்படி அடிபடுச்சு, எங்க பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். சோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல டாக்டருக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது, ஏதோ போன்ல பிரச்சனை இருக்குமான்னு சொல்லிட்டு. சோ அவர் வந்து எனக்கு எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருந்தாரு. சோ எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு தனியா ஒரு கிளினிக் இருக்கு சேம் ஹாஸ்பிட்டல்ல, அங்க போயிட்டு எக்ஸ்ரே எடுத்தேன். எக்ஸ்ரே எடுத்து முடிச்ச உடனே எனக்கு அந்த காப்பி கிடைக்கும்னு நினைச்சேன், பட் அந்த காப்பி எனக்கு கிடைக்கல. எக்ஸ்ரே எடுத்த டாக்டர் வந்து ஸ்ட்ரைட்டா எனக்கு செக் பண்ண டாக்டருக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, எனக்கு தெரியல. சோ நான் திருப்பி அந்த டாக்டர் என்ன செக் பண்ண டாக்டர் கிட்ட போனேன். அண்ட் அவர் வந்து அந்த வாட்ஸ்அப்ல வந்து எக்ஸ்ரே டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு ஒரு நல்ல விஷயம் அண்ட் ஒரு கெட்ட விஷயம் சொன்னாரு. சோ ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் என்னன்னு பாத்துருவோம். நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு போன்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அண்ட் கெட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஜுரி வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆகிறதுக்கு எனக்கு 1 month to 2 month ஆகும். லாஸ்ட் வீடியோல என்னோட ஆங்கிள் இன்ஜுரி பத்தி பேசியிருந்தேன். அந்த இன்ஜுரி வந்து ரொம்ப சீரியஸான இன்ஜுரி கூட கிடையாது, ஆனா 4 மாசத்துக்கு நடந்தது. ஒண்ணுமே எனக்கு இந்த பெயின் இருக்கு. ஸோ ஜாயிண்ட் தான் நம்மளோட லெக்ல முக்கியமான ஒரு பார்ட். அந்த அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அது ரொம்பவே நிறைய டைம் எடுக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கு. அப்படியே 2 months உங்களுக்கு ஃபுல் ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா கூட அந்த பெயின் வந்து ஏதாச்சும் நீங்க ஏதாச்சும் ஒர்க் பண்ணும் போது திருப்பி அந்த பெயின் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு பெர்மனன்ட் ரெக்கவரின்னு ஒன்று எதுவும் கிடையாது. அப்படியே நீங்க சர்ஜரி ஆபரேஷன் பண்ணா கூட நீங்க ஏதாச்சும் ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும் போது திருப்பியும் உங்களுக்கு அந்த பெயின் கண்டிப்பா வரதா செய்யும். ஸோ இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றேன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். ஸோ இந்த மாதிரி இன்ஜுரிஸ் எல்லாம் உங்களுக்கு வராம பாத்துக்குங்க. ஏன்னா ஒன்ஸ் இந்த இன்ஜுரி எல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வயசாகும் போது உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் வச்சுக்கிட்டு நடக்க முடியாத அளவுக்கு மோசமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இன்ஜுரி ரெக்கவர் பண்றதுக்கு ஒர்க் பண்ண போறேன். நீங்க அன்டிஸ்பியூட்டட் மூவி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், அதுல ஒரு யூரி பாய்க்கான ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருக்கும் இதே மாதிரி தான் நீல அடிபட்டு இருக்கும். அண்ட் அவர் வந்து சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த இன்ஜுரிய ரெக்கவர் பண்ணுவாரு. ஸோ நானும் அதே மாதிரி 50% அந்த மூவில வந்த மாதிரி ரெக்கவரி ஸ்டைல் யூஸ் பண்ண போறேன். அண்ட் 50% டாக்டர் பிரிஸ்கிரைப் ரெக்கவரியை நான் ட்ரை பண்ண போறேன் நெக்ஸ்ட் 1 month. ஸோ அதையும் நான் டாக்குமெண்டேஷன் எடுத்து ஒரு வெறித்தனமான வீடியோ அப்லோட் பண்ண போறேன். ஸ்டே டியூன். அண்ட் நிறைய பேர் சூர்யா, தனுஷ் அண்ட் அருண் விஜயோட டயட் பிளான் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் லாஸ்ட் வீக் தான் அந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாம் இருந்தேன். லாஸ்ட் வீக் தான் சூர்யாவோட வீடியோ அப்லோட் பண்ணலாம் இருந்தேன். இன்ஜுரி ஆனதுனால அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ அதே வீடியோல சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் ஒருத்தர் தான் சூர்யாவோட பர்த்டே அன்னைக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ண சொன்னீங்க. ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாம் மாத்தி இனிமேல் நெக்ஸ்ட் சூர்யாவோட பர்த்டே வருது. சூர்யாவோட பர்த்டே அன்னைக்கு சூர்யாவோட டயட் பிளான் போடலாம் இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா 3-4 நாள் கழிச்சு தனுஷ் பர்த்டே வருது. அண்ட் அன்னைக்கு தனுஷோட டயட் பிளான் போடலான் இருக்கேன். அதுக்கப்புறமா இனிமேல் போட்டுட்டே இருக்கலாம் இருக்கேன். ஸ்டே டியூன். லாஸ்ட் வீக் தான் என்னோட 1 month ஹோம் ஒர்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் பண்ணி ஜிம் ஜாயின் பண்ணேன். அண்ட் இப்போ என்னால இன்டென்ஸா ஒர்க் அவுட் பண்ண முடியாது இந்த இன்ஜுரி வச்சுக்கிட்டு. ஸோ இந்த விஷயத்த எனக்கு பாசிட்டிவா மாத்திக்கிட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து 1 month நான் பல்கிங் பண்ணலான் இருக்கேன். ஸோ நான் எனக்கு பல்கிங்ல என்னென்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே ஹெல்தி அண்ட் பி சேஃப். எனக்கு இந்த இன்ஜுரி எப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க. அண்ட் நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணோம்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ See you guys in another video. Until then, it's GSR signing off.